ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு அக்னி ஃபார்மா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. ஸோ நம்ம சேனல்லே இப்படி இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12th முடிச்சுட்டு இப்போது அடுத்த ஸ்டேஜ், அதாவது தன்னோடய வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டேஜ், ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு கோர்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ காலேஜ் லைஃப்பில் என்டர் ஆக போகிறோம். ஓகே, ஸோ அதில் நிறையா விஷயங்கள், நிறையா டவுட்ஸ் இருக்குது, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா டவுட்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீ கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து 12th முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த கோர்ஸில் என்டர் ஆகிறோம் அப்படின்னாலே நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் வந்து, ஸோ என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சேலரி வந்து இருக்கணும். ஸோ ஓகே, அது வேலை கிடைச்சாலும் பார்த்தாது ஓரளவுக்கு நல்ல சேலரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் என்ன கோர்ஸ் எடுத்தால் பெட்டரான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டவுட்ஸ் வந்து இருக்கும், நிறையா குழப்பங்கள் வந்து இருக்கும். ஸோ அப்படி அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 2 கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம்னா, இது எடுத்தால் நல்லாயிருக்குமா இல்லை இது எடுத்தால் நல்லாயிருக்குமா எது அப்படிங்கிற மாதிரி நிறையா டவுட்ஸ் வந்து இருக்கும், நிறையா வந்து கன்ஃபியூஷன்ஸில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, வந்து ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சேலரி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். பட் ஆனால் வந்து, ஸோ அது வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு இதை நம்ம வந்து எடுத்து படிச்சுட்டு, அதாவது அந்த ஜாப்காண்டி நம்ம எடுத்து படித்ததுக்கப்புறம் அந்த ஜாப்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா வந்து லைஃப்லாம் அந்த ஒர்க்கப் பண்ணும்பொழுது ரொம்பவும் வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த கோர்ஸுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நமக்கான இன்ட்ரெஸ்டே இருக்காது. பிகாஸ் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, வந்து நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, அதாவது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னே ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்குறப்போ இது பண்ணு, ஸோ இல்லை அந்த கோர்ஸ் பண்ணு, நல்ல வேல்யூ இருக்குது, இந்த மாதிரி பார்த்து நிறையா சஜஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வரும் 12th முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதிலிருந்து, ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஃபோர்ஸ் மூலமாக வந்து அந்த மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கோர்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம், ஸோ அதெல்லாம் நம்ம எந்த ரிலேட்டடாக வந்து இருக்கும், ஸோ எது சம்மந்தமாக அந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ மெடிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து டேப்லெட்ஸு, ஸோ பேஷண்ட்ஸு இது ஓரியன்டாக வந்து இருக்கும். இன்ஜினியரிங்னா ஸோ மெஷின்ஸு, ஸோ டெக்னாலஜி இது ஓரியன்டாக வந்து இருக்கும். ஸோ நமக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஸோ அதில் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸ் மூலமாக ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்லாம் நமக்கு பிடிக்காத ஒரு ஒர்க்கை செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அமையலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் டாபிக் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அது ரிலேட்டாக இருக்கக்கூடிய கோர்ஸ் சூஸ் பண்ணி அதில் எப்படி வந்து அடுத்து ஃபர்தராக வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ சேனலில் வந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து, ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நிறையா கோர்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல் பேராமெடிக்கல் அப்படிங்கிற மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறையா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷன்ஸாக வந்து நிறையா கோர்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக பேராமெடிக்கல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் பேராமெடிக்கல் எடுக்க போகிறீங்கன்னா, பேராமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி கார்டியா டெக்னாலஜி, ஸோ ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஸோ பிஃபார்ம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்துருக்கு. ஸோ அது 15 மேற்பட்ட கோர்சஸ் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு நம்ம வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் உண்டான டியூரேஷன் எவ்வளவு, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கொடுத்துருந்தோம் நம்ம சேனல் 1x1 ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சப்போஸ் நீங்கள் பேராமெடிக்கல் சூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஆயுஷ் கோர்சஸ், அதாவது ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இது மாதிரி படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து இந்த கோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேராமெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது,
ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எந்த செக்டர் ஆசை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஜாப் ஆப்ஷன் எப்படி இருக்குது, சேலரி எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம ஒவ்வொரு கோர்ஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் ப்ளேலிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேராமெடிக்கல் போகிறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓவராலாக, ஸோ அதாவது டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் நம்ம என்டர் ஆக போகிறோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நம்ம ஜென்ரலாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஸோ எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் சரி, ஸோ அது எவ்வளோ ஹையஸ்ட்டு நம்ம பே பண்ணி படிக்கிற ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்ம லோயஸ்ட்டு பே பண்ணி படிக்கிற ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து, ஸோ அடுத்து படித்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ சேலரி இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆகாது. ஓகே, அதாவது நம்ம அந்த கோர்ஸ் எடுக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம அதில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் வந்து க்ரியேட் ஆக வேண்டாம். பிகாஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸஸ். ஓகே, ஸோ நம்ம மட்டும்தான் படிக்க போகிறோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ நம்மளை மாதிரி 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் படிப்பாங்க. ஸோ அதனால் வந்து டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காம்படிஷன் இஸ் ஹெவி, காம்படிஷன் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக நம்ம தான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதிகமாக நம்ம சேலரி வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து அந்த ஒரு சேலரி பேக்கேஜில் வந்து வைக்காதீங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு, அதாவது நம்ம என்ன எடுக்கிறோன்னே தெரியாமல் எடுப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி படிப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நான் இது படித்து முடிச்சதுக்கப்புறம் அது பண்ண போகிறேன், ஸோ என்னோடய எய்மே வந்து அதுதான், பட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன் தான் இந்த ஒரு கோர்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம செட் ஆகாது. ஸோ அதாவது ஒரு எய்ம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் மூலமாக ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஓவராக வந்து இந்த சேலரி பேக்கேஜ் மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேரியபிள் தான். ஓகே, ஸோ ஒன்று கூடலாம் இல்லை வந்து அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து வந்து அதிகமாகலாம் அந்த சேலரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கட் பண்ணிக்கிங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் கூட ஷேர் பண்ண நினச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஸோ நீ ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்கல்ல, அதாவது படிச்சுட்டு இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்டாஃபோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து காண்டாக்ட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதாவது அவங்ககிட்ட வந்து இந்த ஃபீல்டு எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஸோ இதுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் வந்து நல்ல விஷயமாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஃபீல்டில் வந்து எப்படி வந்து டிமாண்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ எப்படி வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்மளும் அப்டேட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்க போகிற எடுத்துக்கிற கோர்ஸில் வந்து அப்டேட்டடாகவே வந்துடுங்க. ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க டெய்லியும் ரெகுலராக. ஓகே, ஸோ இதெல்லாம் கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ பிகாஸ் இன்றைக்கி அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேர் அடுத்தடுத்த கோர்ஸஸ் வந்து என்டர் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கான கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும், இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அங்கே நிறையா வேரியபிள்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கும், மைண்ட் வந்து இங்கிட்டும் போவோம் அங்கிட்டும் போவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பேராமெடிக்கல் தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ பேராமெடிக்கல் உண்டான எல்லா கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் இன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் சீ நடந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.